செய்திகள் தொடர்கின்றன. மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்தே மாநில வளர்ச்சி தீர்மானிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இன்று நடைபெற்ற மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் இரண்டாவது கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர், அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறை வளர்ச்சி என்ற உன்னதமான நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொருளாதார குறியீடுகளை கொண்டதாக மட்டும் இல்லாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்தே மாநில வளர்ச்சி தீர்மானிக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஊரக வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நியாயவிலை கடைகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தரமான மருத்துவ சேவையை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் வழங்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வாரம் 1 முட்டை என்பது தற்போது 3 முட்டைகளாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வளர்ச்சித் திட்டங்கள், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது.